காலதர்ப்ப தோஷம் என்பது என்ன சார்? அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு இந்த கருணாக முதலாக சென்னாக மீறாக நவகிரகம் இருக்க காலில் 4-8 வயது வரை கூறப்பா யோகம் பண்ணினா 4-8 32 வயசு வரைக்கும் இந்த காலதர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகருக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் தடை ஏற்படுங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்குது. முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ. இது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பற்றி டீட்டெயிலாக சொல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். மேரேஜுக்குன்னு ஜாதகம் பார்க்க போனால் கால சர்ப்ப தோசை இருக்குது, கல்யாணம் லேட்டாக ஆகும், குழந்தை பாக்கியம் வந்து லேட்டாக தாமதமாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கால சர்ப்ப தோஷம் என்பது என்ன சார், அது உண்மையா? பொதுவாகவே கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள மாபெரும் உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது எந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் 7 கிரகங்கள் இருந்துன்னு வைங்களே, அந்த ஜாதகத்துக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதுவே அந்த காலத்தில் இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து, அதாவது பேச்சுவாக்கில் சொல்கிற அப்படிங்கிறத விட ஒரு பாடலாகவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. எந்த மாதிரி கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் இருக்க காணில் 4-8 வயது வரை கூறப்பா யோகம் இல்லை அப்படிங்கிறத ஒரு பழமொழியாக பாடலாக அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது சாஸ்திரம் சொல்லாமல் இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது வந்ததில்லை. கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலுடைய உள்ளர்த்தம் என்ன? கருணாக முதலாக சென்னாகம் ஈராக அப்படின்னா, அதாவது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த காலத்திலேயே. அப்போ இந்த கால சர்ப்ப தோஷம் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு, எந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுதுன்னு எடுத்துக்கும் பொழுது, அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு இந்த கருணாக முதலாக சென்னாக மீறாக நவகிரகம் இருக்க காலில் 4-8 வயது வரை கூறப்பா யோகம் பண்ணினா 4-8 32 வயசு வரைக்கும் இந்த கால சர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகருக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் தடை ஏற்படுங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்குது. முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடை அப்படிங்கிறது என்ன? இந்த 4-8 32 வயசுக்குள்ளே தான் ஒரு மனுஷாளுக்கு வந்து கல்வி, அதற்கடுத்து உத்தியோகம், அதற்கடுத்து திருமணம், அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தடை ஏற்படும். ஆனால் இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் தடை ஏற்படாமல் மாறாக கல்வியில் முதல் நிலை வந்திருக்கிறாங்க. அப்போ கல்வியில் தடை அப்படிங்கிறது எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரே பள்ளியில் வந்து நீ 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு வரை படிக்க முடியாமல் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்க இடமாற்றம் ஏற்படும். கல்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஸ்கூலுக்கு, அதாவது 2-3 பள்ளிகள் மாறக்கூடிய சூழல் ஏற்படுத்த சின்ன வயசில், அவ்வளவு தான். படிப்பே வாராதுன்னு போகாது. ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் நல்லா இருந்தார்னா கல்வி அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். ஆனால் இந்த கால சர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு என்ன தான் கல்வி வந்தாலும் அந்த கல்வியில் இடமாற்றம் ஏற்படும். அதாவது அடிக்கடி வந்து பள்ளி மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஒன்று. அதற்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இந்த சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சது அப்படின்னா, 4-8 வயது வரை கூறப்பா யோகம் பண்ணினா இந்த 30 தன்னுடைய வாழ்க்கையில் முற்பகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பெண் பார்த்து ஒரு வரன் பார்த்து திருமணம் பண்ணும் அப்படின்னா அந்த திருமணத்தில் வந்து தடை ஏற்படக்கூடியது. ஒரு பெண்ணை பார்க்குறோம், இந்த பெண்ணை திருமணம் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணும் பொழுது கடைசி நேரத்தில் வந்து வேறொரு இடத்துல வந்து திருமணம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுத்துமே தவிர்த்து திருமணமே நடக்காமல் பண்ணாது. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியில் சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்கள் இருந்துட்டு இருந்தால் கூட, இது உண்மையாக இருந்துட்டு இருந்தால் கூட, என்னுடைய 40 வருஷ ஆராய்ச்சியில் நான் சொல்லக்கூடியது, ராகு கேது சம்மந்தப்பட்ட கிரகங்களுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு அப்படின்னு சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சது அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து 12 வயசுலேயே திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு குழந்தை பிறந்தன்னு வைங்களே இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு, அதாவது தன்னுடைய சொந்தத்திலேயே வந்து இந்த பொண்ணை இந்த பையனுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சின்ன வயசுலேயே உறுதி பண்ணிடுறாங்க அந்த காலத்தில். அப்படி பண்ணும் பொழுது
அந்த சின்ன வயசில் உறுதி பண்ண அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து 12 மீறி 15 அதிகபட்சம் 16-17 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணக்கூடிய சூழல் அந்த காலத்தில் இருந்திருந்ததுனால எந்த பொண்ணை எந்த பையனுக்குன்னு நீங்கள் உறுதி பண்ணீங்களோ அந்த பொண்ணு அந்த பையனுக்கு திருமணம் பண்ண முடியாமல் மாறுதல் ஏற்படுது அப்படிங்கிறத உண்மை. திருமணமே நடக்காமையெல்லாம் போகாது, மாறுதல் ஏற்படும், இதுதான் உண்மை. ஆனால் இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த 12 வயசு 15 வயசு அப்படிங்கிறத விட 25-27-30 வயசுக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த காலத்தை இளைஞர் இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. அதனால் திருமணத்தை பாதிக்காது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஆக இந்த சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் நம்ம யாரை திருமணமெல்லாம் நினைக்கிறோமோ அதுலேருந்து மாறுபடும். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், ஆனால் மறுபடியும் மாறுபடுறோம். இந்த மாதிரி மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது பாதிக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எந்த ஒரு ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்தாலும் அந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்லக்கூடியது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 22 வயசு வரைக்கும் தான் அந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது ஒரு சில தடைகளை கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலசர்ப்ப தோஷ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், கணிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதே காலசர்ப்ப தோஷம் இருந்தால் கூட அந்த காலசர்ப்ப தோஷம் உள்ள நிறைய ஜாதகர் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனையை சாதிச்சு காட்டியிருக்காங்க அப்படி விஷயம் வந்துட்டு இருக்குது. காலசர்ப்ப தோஷம் என்பது பாதிக்குமா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற மூன்றல் தந்துட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிற மறுக்க முடியாத ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உங்கள் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பாதிக்குது, உத்தியோகம் பாதிக்குது, குழந்தை பாக்கியம் பாதிக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி பாதிக்காதுங்கிறது ஒன்று. இருந்தாலும் எந்த ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் வந்துட்டு இருக்குதோ அந்த ஜாதகர் தான் காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் யோகங்களை அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது. அதற்குண்டான பாடல் இப்போ இந்த நிகழ்ச்சியில் சொன்னோம் இல்லையா, கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கு நம்ம நிறைய ஒரு பாடல் சொல்லியிருந்தோம், விளக்கம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கால சர்ப்ப யோகம்ங்கிற ஒரு மூன்று எழுத்து இருக்குது, அதுக்குண்டான பாடல், அதற்குண்டான யோகம், அதற்குண்டான விளக்கங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். காலசர்ப்ப தோஷத்தை பற்றி நான் கேள்விகள் கேட்டிருந்தேன், நீங்களும் அதற்கான பதில் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. காலசர்ப்ப தோஷம் இருக்கவங்க யோகமும் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லணும். நன்றி சார். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஸ்காலிங்கில் நம்பர் போயிட்டுருக்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல் வந்துட்டுருக்கு. இந்த தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.